ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராய், விக்ரம், பிருத்திவிராஜ், பிரபு, கார்த்திக்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் மணிரத்னம். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம படத்தோட ஹீரோயினான ஐஸ்வர்யா ராயை காட்டுறாங்க. ஸோ இவங்க ஒரு படகுல போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஆப்போசிட்டில் ஒரு பெரிய படகு நம்ம ஹீரோயினோட படகை மோதுற மாதிரி வருது. அப்படியே இங்கே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டான பிருத்திவிராஜை காட்டுறாங்க. ஸோ அவரும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். நான் இவரை ஹீரோனே சொல்லிக்கிறேன். நம்ம ஹீரோக்கு வாக்கி டாக்கி மூலியமாக ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. உங்கள் ஒய்ஃப் போயிட்டு இருந்த படகு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஒய்ஃபை விக்ரம் கிட்னாப் பண்ணிட்டாங்கிற நியூஸ் வருது. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் கடத்தப்பட்ட நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஸோ ஹீரோயினை எதுக்கு என்னை கடத்தி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே எல்லார்ட்டையுமே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினை கடத்தி வச்சது வேறு யாரும் இல்லை, விக்ரம் தான். ஸோ விக்ரமுக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருக்காங்க. ஸோ இவர் தான் விக்ரமோட அண்ணன். நான் இவர் விக்ரமோட அண்ணன்னே சொல்லிக்கிறேன். ஸோ பக்கத்தில் இருக்கிறது நம்ம விக்ரமோட அண்ணி. ஸோ விக்ரமோட அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் விக்ரமுக்கு ஒரு தம்பியும் இருக்கான். பிரபு சார் பக்கத்தில் இருக்கிறது தான் விக்ரமோட தம்பி. அப்படியே இங்கே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினை வந்து விக்ரம் வந்து கடத்தி ஒரு காட்டுக்குள்ளே தான் வச்சிருக்காரு. அந்த காட்டு வழியை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை பார்க்குறதுக்காக ஹீரோ அண்ட் ஹீரோட டீம் வந்திருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ரோல் ப்ளே பண்ணுறது வேறு யாரும் இல்லை, கார்த்தி தான். ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் எனக்கு விக்ரம் இருக்க வழி தெரியும், வாங்க நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோட டீம் அழைச்சிட்டு போகிறாரு. இப்போதாங்க நம்ம ஹீரோவுக்கும் விக்ரமுக்கும் என்ன பிரச்சனை, ஏன் ஹீரோவோட ஒய்ஃபை விக்ரம் கடத்திட்டு போனாருங்கிற ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி விக்ரம் மேலே நிறைய கேஸ் இருக்கும். இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா ஸ்டேஷன்லேயுமே விக்ரம் மேலே எக்கச்சக்கமான கேஸ் இருக்கும். விக்ரமை இது வரைக்கும் யாராலையுமே பிடிக்க முடியாது. ஸோ விக்ரமை பிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை மென்ஷன் பண்ணி இந்த ஊருக்கு கொண்டு வராங்க. அவர் வேறு யாரும் இல்லை, அவர் தான் நம்ம ஹீரோ. அவரோட ஒய்ஃபோட ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஊருக்கு வந்திருப்பார். ஹீரோ இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுக்கப்புறம் விக்ரமை பிடிக்க நிறைய முயற்சி எடுத்திருப்பார், எல்லாமே ஃபெயிலியர்லேயே ஆகிருக்கும். ஸோ இப்படி அவன் நம்மளை பிடிக்கவே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு தான் விக்ரம் ஹீரோட ஒய்ஃபை கடத்தி வச்சு நாடகம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே சீனை கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக் முடிச்சுட்டு ப்ரெசென்ட்க்கு வரலாம். இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோ ஹீரோவோ ஹீரோயினோட படகு ஆக்சிடென்ட் ஆனிச்சு இல்லையா, அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்துடுறாரு. ஹீரோயின் வந்த படகை ஓட்டிட்டு வந்த படகை ஓட்டியே அங்கே தான் விக்ரம் கட்டி போட்டு போயிருக்காரு. ஸோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோ அந்த படகை ஓட்டிக்கிட்ட எந்த சைடு அவங்க போனாங்கிற நியூஸை கேட்டு வச்சுக்கிட்டு அந்த வழியிலே இவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் விக்ரமை காட்டுறாங்க. ஸோ விக்ரமும் ஹீரோயினை கொல்றதுக்காக ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு. ஸோ ஹீரோயினை ஷூட் பண்ண போகிறாரு. அந்த நேரத்தில் ஹீரோயின் உன்னோட கையில் ஏன் உயிர் இல்லை, என்னோட முடிவு ஏன் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு தைரியமாக அந்த மலை உச்சிலேருந்து கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோயின் இது மாதிரி பண்ணதை பார்த்த உடனே விக்ரம் மிரண்டு போயிடுறாரு. யாரா இந்த பொண்ணு, துளி கூட பயம் இல்லாமல் இப்படி மலை உச்சிலேருந்து கீழே விழுறாரேன்னு சொல்லிட்டு உடனே விக்ரம் என்ன பண்ணுறாரு, ஹீரோயினை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த மலை கீழே இறங்குறாரு. ஆக்சுவலி விக்ரம் வந்து ஹீரோயினை கொல்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வருவார். திடீர்னு என்னன்னு தெரியல ஹீரோயின் மேலே அவ்வளோ பாசம் பொங்கி வளையுது. ஹீரோயினை காணும்னு சொல்லிட்டு பதட்டத்தோடு தேடிட்டு இருக்காரு. அப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது, ஹீரோயின் குதிக்கும்போது ஒரு மரத்தோட கிளையில மாட்டிக்கிட்டு இருந்துட்டு இப்போ தான் கீழே விழுகிறாங்க. ஹீரோயின் உயிர் பொழைச்சிட்டாங்கிற நியூஸ் தெரிஞ்ச உடனே தான் விக்ரம் பெருமூச்சே விட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினோட தன்னம்பிக்கை தைரியத்தை பார்த்து ஹீரோயின் மேலே ஒரு இனம் புரியாத காதல் விக்ரமுக்கு வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலி விக்ரம் வந்து ஹீரோயினை கொல்றதுக்காக தான் அந்த மிளவு வச்சுக்கு அழைச்சிட்டு போயிருப்பாரு. ஸோ திடீர்னு மனசு மாதிரி ஹீரோயினை உயிரோடு அவங்க ஊருக்கே அழைச்சிட்டு வந்துடுறாரு. ஆக்சுவலி ஹீரோயினை இன்னும் ஒரு 14 நாள் இதே இடத்துல வச்சுருந்துட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸரான ஹீரோவை அலைய விட்டுட்டு அதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃபை கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ விக்ரம் பிளான் பண்ணியிருக்காரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் விக்ரமோட ஊருக்கே எப்படியும் மோப்பம் பிடிச்சி ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோயினோட ஃபோட்டோ அந்த ஊர் ஜனங்கள்டெல்லாம் காமிச்சு இந்த பொண்ணை பார்த்தீங்களான்னு கேட்குறப்ப அந்த ஊர் ஜனங்கள்லாம் இந்த பொண்ணை இங்கே தான் பார்த்தோம், இந்த இடத்துல தான் கட்டி போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே இந்த நியூஸ் எப்படியோ விக்ரமுக்கு தெரிஞ்சு விக்ரமோட ஆளுங்க அந்த ஹீரோயின்னு சொல்லிட்டு எல்லாருமே படகு மூலியமாக தப்பிச்சு போயிடுறாங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோ அந்த ஊர் ஜனங்கள்டெல்லாம் விக்ரம் எந்த மாதிரியான கேரக்டர் கொண்டவர்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஊரில் இருக்க மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் விக்ரம் ரொம்ப நல்லவன் சொல்கிறாங்க, சில பேர் விக்ரம் ரொம்ப கெட்டவன் கொடூரமானவன் சொல்கிறாங்க. ஹீரோக்கு என்ன மாதிரியான கேரக்டர்னே விக்ரமை பற்றி தெரிஞ்சுக்க முடியல. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோயினை ஒரு குகைக்குள்ளே போட்டு கட்டி வச்சுருக்காங்க. ஸோ குகைக்கு வெளியில் விக்ரமும் விக்ரமோட அண்ணனும் ஒரு பையனை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனை அடிக்கிறது மட்டும் இல்லாமல் எங்கடா என் தங்கச்சி, உனக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், எங்கே என் தங்கச்சின்னு சொல்லி விக்ரம் அந்த நபரை பார்த்து கேட்குறாரு. நான் வாங்கி கொடுத்த வாட்செல்லாம் கையில் கட்டியிருக்கேன், என் தங்கச்சிக்கு தொலைச்சிட்டீரான்னு சொல்லிட்டு அந்த நபரோட கையையே வெட்டிடுறாரு விக்ரம்.
இப்போதான் நமக்கு தெரியுது விக்ரம்க்கு இன்னொரு தங்கச்சி வேற இருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஸோ எப்படியோ விக்ரம் இருக்க இடத்த தேடி கண்டுபிடிச்சி இந்த ஸ்பாட்டுக்கும் ஹீரோ அவரோட டீமோட வந்துடுறாரு. ஆனால் இட்ஸ் டூ லேட், விக்ரம் அவங்க ஆளுங்க ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாருமே தப்பிச்சு போயிடுறாங்க. விக்ரம் அவரோட தங்கச்சி ஹஸ்பண்டோட கையை மட்டும் கட் பண்ணி அங்கே ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காரு. ஸோ அந்த நபர்கிட்ட போய் என்னோட ஒய்ஃப் அண்ட் விக்ரம்லாம் எந்த சைடு போனாங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காரு ஹீரோ. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணி மறுபடியும் ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயினை ஒரு பள்ளத்துக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. ஹீரோயினே எப்படியும் அந்த பள்ளத்து மேலே ஏறி தப்பிச்சு பார்த்துடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியும் அந்த பள்ளத்துலேருந்து மேலே ஏறிடுறாங்க. தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா கரெக்டாக விக்ரம் வந்து ஹீரோயின் முன்னாடி நிற்கிறாங்க. ஹீரோயினும் பக்கத்தில் இருக்க கட்டையெல்லாம் வச்சு விக்ரம் அட்டாக் பண்ணிட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால முடியலை. விக்ரம்க்கும் ஹீரோயினை பார்க்க பார்க்க அவங்க மேலே உள்ள காதல் அதிகமாகிக்கிட்டே போகுது. நம்ம ஹீரோயினுக்குமே லைட்டாக விக்ரமோட கேரக்டர்லாம் பிடிக்க ஆரம்பிக்குது. இப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது. ஹீரோயின் ஒரு இடத்துல தனியாக நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அங்கே போன விக்ரமோ நீங்கள் செவினேன்னு எங்கள் கூட இங்கே இருந்துறீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் இந்த மாதிரி ஒரு கேள்வி நீங்கள் என்கிட்ட கேட்குறதுக்கு என்னை செத்துப்போன்னு சொல்லிடலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு விக்ரமோ உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவரான்னு கேட்குறாரு. ஸோ அதுக்கு ஹீரோயினும் ஆமாம் ஒரு சாமி மாதிரின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டை இவ்வளோ அதிகமாக லவ் பண்ணுறதை பார்த்து விக்ரமே பொறாமப்படுறாரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ காட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல கேம்ப் போட்டே தங்கிடுறாரு. ஸோ நம்ம வர இன்ஃபர்மேஷன் அவனுக்கு யாரோ தெரியப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அது முதல்ல யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு பேசிக்கிட்டே ஒருத்தரோட சட்டையோட காலரை பிடிக்கிறாரு. இந்த நபர் மூலியமாக தான் போலீஸ் ஆஃபீஸரோட ஒவ்வொரு அசைவுமே விக்ரம்க்கு இன்ஃபர்மேஷன் போயிட்டுருக்குங்கிறத ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. ஹீரோவும் அந்த ஸ்பையை அடித்து மிரட்டி எப்படியாவது விக்ரம் இருக்க இடத்துக்கு எங்களை அழைச்சிட்டு போக வழி காட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸும் எப்படியோ விக்ரமுக்கு போயிடுது. அதனால் விக்ரமோட ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த ஓடிக்கிட்டு இருக்க ஜீப்லேயே சைடில் தொத்திக்கிட்டு வந்து பெட்ரோல் டேங்கில் ஜீனியை கொட்டிடுறாங்க. அதனால் எந்த வண்டியுமே மூவ் ஆக மாட்டேது, அப்படியே நின்று போயிடுது. ஸோ வண்டியெல்லாம் ஓடாமல் நின்று போகவும் ஹீரோ அண்ட் ஹீரோட டீம்லாம் ஏன் இப்படி வண்டி நின்றுருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி முற்றியும் பார்க்குறப்ப தான் அங்கே ஜீனியோட பொட்டணம் பார்த்துடுறாங்க. ஸோ யாரோ பெட்ரோல் டேங்கில் ஜீனியை கொட்டியிருக்காங்கங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கு மேலே எப்படி கிளம்புறது, இதே இடத்துல ஒரு டென்ட்டு மாதிரி போட்டு தங்கிடலான்னு சொல்லிட்டு ஹீரோட டீம் அதே இடத்துல டென்ட்டு மாதிரி போட்டு தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த டென்ட்டை நோக்கி மேய்ச்சலுக்காக நிறைய மாடுகளை அழைச்சிட்டு மக்கள் வராங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸர்கிட்டையோ மேய்ச்சலுக்காக இந்த மாடை டென்ட்டை தாண்டி அழைச்சிட்டு போனோம், அதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டு அழைச்சிட்டு போறாங்க. ஆக்சுவலி அந்த கூட்டத்துக்குள்ள விக்ரமும் இருக்காரு. அந்த கூட்டம் முழுசுமே விக்ரமோட ஆளுங்கள் தான் தெரியுது. எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த டென்ட்டுக்குள்ள இருக்க வெப்பன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போலாமேன்னு தான் வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம விக்ரமோட தம்பி தில்ல இருந்து அந்த டென்ட்டுக்குள்ள போயிட்டுவான்னு சொல்லி சவால் விட்டுருப்பாரு. அதுக்காக தான் மெயினாவே வந்திருப்பாரு. நம்ம ஹீரோட டென்ட்டுக்கு தான் விக்ரம் போறாரு. ஹீரோ அவரோட டென்ட்டில் வந்து விக்ரமோட போட்டோலாம் வச்சிருக்கிறத விக்ரம் நோட் பண்றாரு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த டென்ட்டுக்குள்ள யதார்த்தமா வந்து விக்ரமை பார்த்துடுறாரு. ஸோ விக்ரம் என்ன பண்ணுவார், இந்த போலீஸ் ஆஃபீஸரை சும்மா விட்டு வைப்பாரா? அந்த கூடாரத்துக்குள்ளே விக்ரமோட அண்ணனும் வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸரை கிட்னாப் பண்ணிட்டு அவங்க இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. கிட்னாப் பண்ணிட்டு போன இந்த போலீஸ் ஆஃபீஸரை சும்மா விடாமல் மீச தாடின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே முகத்தில் இருக்க முடியெல்லாம் வலிச்சு எடுத்துடுறாங்க. மொட்டையெல்லாம் அடிச்சு விட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோயினும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. உங்களுக்கெல்லாம் மனிதாபிமானமே இல்லையாங்கிற மாதிரி விக்ரமை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யாருக்கு மனிதாபிமானம் இல்லைங்கிறீங்க, இந்த போலீஸ் ஆஃபீஸர் பண்ண காரியம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கை விக்ரம் அண்ட் விக்ரமோட அண்ணனும் ஹீரோயினுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம விக்ரமுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதா பார்த்தோம் இல்லையா, தங்கச்சியோட ஹஸ்பண்டோட கையை கூட விக்ரம் வெட்டினார் இல்லையா. ஸோ இப்போ அந்த தங்கச்சியை பற்றி தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த தங்கச்சி விக்ரமோட கூட பிறந்த தங்கச்சி கிடையாது. விக்ரமோட அப்பாவுக்கு இன்னொரு மனைவி இருப்பாங்க, அவங்களுக்கு பிறந்தவங்க தான் இவங்க. இவங்க தான் விக்ரமோட தங்கச்சி. ஸோ தங்கச்சியோ டவுனில் இருக்க ஒரு பையனை லவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச விக்ரமோ சரி அந்த பையனுக்கே தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லி விக்ரம் கல்யாண டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் தங்கச்சியோட ஹஸ்பண்டுக்கும் ஒரு வாட்சை அன்பளிப்பாக தராரு. அந்த தங்கச்சியோட கல்யாண நாளுமே வருது. ரொம்பவே தடபுடலாக ஏற்பாடு பண்ணியிருக்காரு கல்யாணத்தை. ஸோ அந்த நேரத்தில் ஹீரோ அண்ட் ஹீரோட டீம் விக்ரமை பிடிக்கிறதுக்காக கல்யாண நேரத்தில் கல்யாண மண்டபத்துக்குள்ளேயும் நினச்சிருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் நிறையா மக்கள் போய் இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸரை தடுத்து நிறுத்தினாலும் ஹீரோ வந்து விடுறதா இல்லை. ஒரு இடத்துலேருந்து பார்த்து கரெக்டாக விக்ரமோட கழுத்துலேயே ஷூட் பண்ணிடுறாரு. அதுக்குள்ளே தங்கச்சி கல்யாணம் ஆனால் முடிஞ்சிடுது. விக்ரமை ஷூட் பண்ணனால எல்லாருமே எப்படியாவது விக்ரமை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மெயின் ஆளுங்க எல்லாமே விக்ரமை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து தங்கச்சியோட ஹஸ்பண்டை அப்படியே தங்கச்சியை விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அங்கே வந்த போலீஸ் ஆஃபீஸரோ வேறு வழி இல்லாமல் விக்ரமோட தங்கச்சி ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் உன் அண்ணன் எங்கே இருக்கான்னு சொல்லு சொல்லுன்னு மிரட்டி கேட்குறாங்க. கடைசி வரைக்கும் தங்கச்சி வந்து அவங்க அண்ணன் விக்ரம் இருக்க இடத்த சொல்லாததுனால அந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் நைட்டு ஃபுல்லாக தங்கச்சி ஸ்டேஷன்லேயே வச்சு கொடூரமாக
அதிகமாக கற்பழித்து காலையில் விட்டுருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை எல்லாம் நம்ம தங்கச்சி அழுதுகிட்டே விக்ரம் கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட விக்ரம் சும்மா இருப்பாரோ, பயங்கர கோபத்தோடே இருக்காரு. அடுத்த நாள் காலையில் பார்த்தா தங்கச்சி கிணத்துல விழுந்து சூசைட் பண்ணி இறந்தே போயிட்டாங்க. இதோட ஃப்ளாஷ்பேக் முடியுது. ப்ரெசண்டில் அப்படியே விக்ரமோ ஹீரோயின் கிட்ட, இந்த போலீஸ் ஆஃபீஸர் பாவன்னு சொன்னியே, உங்கள் எங்களுக்கெல்லாம் மனிதநேயமே இல்லைன்னு சொன்னியே, இவன் பண்ண காரியத்தினால என் தங்கச்சியோட உயிரே போயிடுச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஹீரோயினுக்கு அவங்க ஹஸ்பண்ட் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்கங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இருந்தாலும் இவங்களுக்கே மனசு கேட்கல. ஹீரோயினும் தேம்பி தேம்பி அழுகுறாங்க விக்ரமோட தங்கச்சிக்கு நடந்த கொடூரத்தை எண்ணி. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த போலீஸ் ஆஃபீஸரை மொட்டை அடித்து நிர்வாணமாக ஒரு வண்டியில் வச்சு அனுப்பிடுறாங்க. ஸோ இந்த போலீஸ் ஆஃபீஸரை இந்த நிலமையில பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. இனிமேல் விக்ரமை உயிரோடே விடக்கூடாது, அவனை கொடூரமாக கொன்று சாகடிக்கணுங்கிற வெறியோட சுற்றிக்கிட்டு இருக்காரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணி விக்ரமை காட்டுறாங்க. ஸோ விக்ரமோ ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது, நான் மட்டும் உங்களை மொதல் தடவையே பார்த்துருந்தேன்னா நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன், உங்கள் ஹஸ்பண்ட் முந்திக்கிட்டாரு, உங்களை மாதிரி தங்கமான ஒய்ஃப் கிடைக்க உங்களோட ஹஸ்பண்ட் கொடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவை விக்ரம் புகழ்ந்துகிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு விக்ரம் மேலே லைட்டான ஈர்ப்பு தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க எண்ணம் முழுசும் ஹீரோவோட எண்ணமாகவே தான் இருக்குது. ஹீரோயினோ நம்ம ஹீரோவை நினச்சிட்டு சோகமாக உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்திருக்காரு. எப்படி வந்தாருன்னே தெரில. ஹீரோயின் கிட்டே பேச்சு கொடுக்குறாரு. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்கதை விக்ரமோட அண்ணன் நோட் பண்ணிடுறாரு. ஸோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை கூப்பிட்டு உட்கார வச்சு எதுக்காக இங்கே வந்தீங்கிற மாதிரி பேச்சு கொடுக்குறப்ப ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோ, நான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் சமாதானம் பேசி வைக்க தான் வந்தேன், நீங்கள் உங்கள் டீம்லேருந்து யாராவது ஒருத்தர் வாங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் சமாதானம் பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஸோ ஹீரோவோட தம்பி அதாவது விக்ரமோட தம்பியோ அண்ணன் நான் போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் விக்ரமுக்கு எதுவும் சரியாக படல, வேணான்னு தான் சொல்கிறாரு. இருந்தாலும் விக்ரமோட தம்பி, இந்த ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்க, நான் சமாதானமாக பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு விக்ரமோட தம்பி அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட ஹீரோ இருக்க இடத்துக்கு வராரு. ஹீரோவுமே விக்ரமோட தம்பிக்கிட்ட போய் என்கிட்ட கன்னு ஆயுதம் எதுவுமே இல்லை, வந்து என்கிட்ட பேசுன்னு சொல்லி விக்ரமோட தம்பியை கூப்பிடுறாரு. விக்ரமோட தம்பியும் ஹீரோ பேசினதை நம்பி வெளில வந்து பேசுகிறாரு, உங்களோட ஒய்ஃபை நாங்கள் விட்டுடுறோம், ஆனால் எங்கள் மேலே இருக்க கேஸ்லாம் நீங்கள் எடுத்துருங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கப்போ ஹீரோ மறைச்சி வச்சு இந்த கன்னை எடுத்து விக்ரமோட தம்பியை கொண்டுடுறாரு. ஆக்சுவலி ஹீரோ ஹீரோன்னு சொல்லிகிட்டு இருக்கோம், இவரு தான் மெயின் வில்லனாக இருப்பாராட்டுக்கு. சமாதானம் பேசுகிறதுக்காக போன விக்ரமோட தம்பி அநியாயமாக இறந்து போயிட்டார். இதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி விக்ரம் அழுதுகிட்டு இருக்காரு, தம்பி இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் விக்ரம் சும்மா இருப்பாரா, வெறியோட அவங்க ஆளுங்களை கழிச்சிக்கிட்டு ஹீரோ டென்ட்டு போட்டிருக்காரு இல்லையா, அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே பெரிய வார் மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை வெடிக்குது. விக்ரம் ஒரு பக்கம் வெறியோட சண்டை போட்டுட்ருக்காரு, ஹீரோ ஒரு பக்கம் வெறியோட நம்ம விக்ரமை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ கடைசியாக கூட இருக்க ஆளுங்க முக்காசி பேரை கொண்டுடுறாங்க. கடைசியாக இப்போ மீதி இருக்கிறது நம்ம விக்ரம் அண்ட் ஹீரோ தான். இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ விக்ரம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க போய் ஹீரோ கிட்டே என் தங்கச்சியை என்னடா பண்ணீங்க, என் தங்கச்சி என்னடா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோவுமே எதுவுமே சொல்லாமல் நம்ம விக்ரம் கூட சண்டை போடுறதுலே தான் இருக்காரு. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ வந்து கீழே விழுகிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுறாரு. இருந்தாலும் ஹீரோவோட உயிரை அந்த நேரத்தில் கூட விக்ரம் தான் காப்பாற்றுறாரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின்காக தான் காப்பாற்றிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின்கிட்டே வந்து பேசுகிறாரு, உங்கள் ஹஸ்பண்டுக்கு எதுவும் ஆகலை, நல்லா தான் இருக்கார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களை அழைச்சிட்டு போயிருப்பார், நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பிரியா விடை கொடுத்துட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் ஹீரோட முகத்தில் இல்லை. விக்ரம் எங்கன்னு தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. விக்ரமை கொல்லணுங்கிற வெறி மட்டும் அவருக்கு அடங்கவே இல்லை. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோயினை அழைச்சிக்கிட்டு ட்ரெயினில் ஹீரோ போயிட்டுருக்காரு. ஸோ அப்போ ஹீரோயின் போய் அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட ரொம்பவே பாசமாக பேசி பழகிறாங்க. இருந்தாலும் ஹீரோ முன்னாடி மாதிரி ஹீரோயின்ட்ட பழகலை. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 14 நைட்டு பகல்னு அவங்க கூட இருந்திருக்க, நான் உன்னை எப்படி நம்புறதுங்கிற மாதிரி சந்தேகப்பட்டு கேள்வி கேட்குறாரு. உடனே ஹீரோ சொல்கிறாங்க, நான் ஒன்றும் சாதாரணமாலாம் சந்தேகப்படல, நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கப்போ உன்னை பற்றி தப்பு தப்பாக சொன்னான் விக்ரம்னு சொல்லி விக்ரம் மேலே பழிய போடுறாரு ஹீரோ. இதை கேட்டவுடனே ஹீரோயின் ஸ்டார்டிங்கில் அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டார்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோயினே பிளேம் பண்ணவும் இதுக்கு மேலே நான் உங்கள் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு ட்ரெயின்லேருந்து இறங்கிட்டு விக்ரமை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. எதுக்காக விக்ரமை மீட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னை பற்றி எதுக்கு தப்பு தப்பாக என் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னீங்க, என்ன சொன்னீங்கன்னு கேட்கலாங்கிறதுக்காக தான் போகிறாங்க. ஸோ அங்கே போய் ஒரு இடத்துல ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து விக்ரமும் அங்கே வராரு. ஹீரோயின்
நாங்கள் பார்த்த உடனே விக்ரமுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிது. நீங்கள் திரும்ப வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினும் என்னை பற்றி என்ன என் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னீங்கன்னு கேட்குறப்ப விக்ரம் இப்போ தான் சொல்கிறாரு, ஆக்சுவலி ஹீரோயினை பற்றி புகழ்ந்து தள்ளியிருப்பார், இந்த மாதிரி ஒரு தங்கமான ஒய்ஃப் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் இதை தான் சொல்லியிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் அவர் என்கிட்ட வேற சொன்னார், என்னை பற்றி தப்பு தப்பாக சொன்னாருன்னொன்னே விக்ரமுக்கு அப்போ தான் லைட்டாக சந்தேகம் வருது. பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிவிட்டு ஹீரோ அவரோட டீமோட விக்ரமை கொலை பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. விக்ரமை எப்படியாவது காப்பாற்றலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. இருந்தாலும் ஹீரோ நம்ம விக்ரமை கொடூரமாக பல புல்லட்டுகளை தொலைச்சி சாகடிக்கிறாரு. இதை பார்த்த ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க, நம்மளால தான் ஒரு நல்லவரோட உயிர் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் கரிகாலனும் நந்தினியும் சேரவே இல்லை இந்த படத்தில் கூட. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.